உலக புகழ் பெற்ற ஹாரி பாட்டர் தொடரில் டேனியல் ராட்லிஃப் அணிஞ்சிருந்த கண்ணாடி நவம்பர் 11 ஏலத்துக்கு வருதான். இந்த கண்ணாடி 1 கோடி வரை ஏலத்துக்கு போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. நேற்று வாரிசு பரதோட பாடல் வெளியான நிலையில் அதை பற்றின ஒரு மீம் ஒன்று வந்திருக்கு. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமேனு சொன்னவனும் ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க உன கொஞ்சனுமேனு சொல்கிறவனும் ஒரே ஆளா. ரோலக்ஸ் டெடோனா வாட்ச் பொருத்தப்பட்டுள்ள ஆப்பிள் நிறுவனத்தோட ஐஃபோன் 14 Pro Max லிமிட்டட் எடிஷன் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதோட விலை என்ன தெரியுமா? 1 கோடியே 11 லட்சம் மட்டுமா? 1 கோடி. இப்போ அடுத்து ஒரு மீம் போட்டிருக்காங்க. இருக்கும்போது அருமை தெரியலை, இப்போ தான் அருமை புரியுது. என்ன மாப்பிள்ள எக்ஸில் வரா? எக்ஸா? தீபாவளி பலகாரம் தீந்து போச்சு மாமா. அடுத்து ஒரு மீம், மாசமான செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணவே நாக்கு தள்ளுது, அதுக்கு போய் எவன்டா ஈஸின்னு பேர் வச்சது. ராஜராஜன் சோழன் மீது இருந்த ஈர்ப்பால தன்னோட முதுகில் தஞ்சை கோபுரம் மற்றும் ராஜராஜன் சோழனோட உருவப்படுத்த டேட்டாவாக போட்டிருக்காரு சேலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சென்னையில் மழை, எடப்பாடி சமாளிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாராம், ஆனால் ஸ்டாலின் சமாளித்து கேஷுவலாக நிற்கிறாராம். ஷாருக் கான் நடிப்பில் அட்லி இயக்கும் ஜவான் படத்தோட கதை விஜயகாந்த் பேரரசு படத்தோட கதை என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் அட்லி மீது புகார் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக படம் ரிலீஸ் ஆன பிறகு தானே புகார் கொடுப்பாங்க, இது என்ன புது ட்ரெண்டாக இருக்குது? இலான் மஸ்க் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, $8 ப்ளூடிக் வேணும்னா $8 கொடுனா. பேத்தியை பெற்றெடுத்த பாட்டி, அமெரிக்காவில் 56 வயசான நான்சி தன்னோட மகன் மற்றும் மருமகளுக்காக கருவை சுமந்து பேத்தியை பெற்றெடுத்திருக்காங்க. மருமகளுக்கு கருப்பை அகற்றப்பட்டதால் அவருக்கு பதிலாக மாமியார் குழந்தையை சுமந்துள்ள சம்பவம் இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு.